சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. பெரிய இன்கம், பொஷான வீடு, இதெல்லாம் கிடைக்கும் போது மட்டும்தானா? மெமரிஸ், நமக்கு பிடிச்சவங்களோட மெமரிஸ் சேர்க்கும் போது. All you have is now to make beautiful memories. Travel பண்ணனும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க, மத்ததெல்லாம் GT-ல பாத்துப்போம். GT Holidays, South India's number one travel brand. Telometer, world's first Tamil audio OTT. Telometer, செவிக்கு செம்ம மேட்டர். டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், மேடை நாடகங்கள்ல இசையமைப்பாளருடைய பங்கு என்னன்னு அடையார்ல இருந்து ராம்கி கேட்டிருக்காங்க. இசைக்கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் திரைப்படங்களானாலும் சரி, மேடை நாடகமானாலும் சரி, அவங்களுடைய பணின்றது ஒண்ணுதான், அந்த காட்சி கட்ட மூட வடவரைக்கிறது தான் அவங்களுடைய பணி. உலக நாயகன் கமல்ஹாசன் 4 வருட இடைவேளைக்கு பிறகு விக்ரம் என்ற மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்தாரு. அதே மாதிரி நடிகர் விஜயால 3 வருட இடைவேளைக்கு பிறகு ஒரு வெற்றி படத்தை கொடுக்க முடியுமான்னு மதுரையிலிருந்து முரளி அனுகிரகா கேட்டிருக்காங்க. விஜய் எவ்வளவு காலம் இடைவெளி எடுத்துக்கொள்ள போகிறார் அப்படின்றத பத்தி அவர் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல. ஆனாலும் கூட விஜய் எவ்வளவு காலம் இடைவெளி எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு அப்புறம் வருகின்ற அவருடைய திரைப்படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை பெறும். சார், நீங்க தயாரிச்ச வாழ்க்கை திரைப்படத்துல நடிகர் வி கே ராமசாமிக்கு கிராண்ட்சனா நடிச்ச சிறுவன் யாரு, அவர் இப்ப என்ன பண்றாங்க, அவருடைய புகைப்படம் இருந்தா ஷேர் பண்ண முடியுமான்னு தர்மபுரியில இருந்து ராஜா கேட்டிருக்காங்க. வாழ்க்கை திரைப்படத்துல அந்த பையன் நடிச்ச காலகட்டத்திலேயே அந்த பையன் என்ன படிக்கிறான், எங்க வசிக்கிறான், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படி இருக்க இப்ப அந்த பையன் எங்க இருக்கான்னு கேட்டீங்கன்னா நான் என்னன்னு பதில் சொல்றது. சார், திரைப்படத்துடைய பெயர் ராசிக்கும் அந்த படத்துடைய வெற்றிக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? விடாமுயற்சியின் பெயர் வச்சதுனால்தான் நடிகர் அஜித்துடைய அடுத்த படம் தள்ளி போயிட்டே இருக்கான்னு புதுக்கோட்டையிலிருந்து பிரியா கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுல எல்லாம் எனக்கு அதிகமாக நம்பிக்கை கிடையாது. விடாமுயற்சி அப்படின்னு பெயர் வச்சதுனால்தான் அஜித் படத்துடைய படப்பிடிப்பு தள்ளி போகிறது அப்படின்றத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். கதை சரியாக அமைந்திருந்தால் அந்த படத்துடைய படப்பிடிப்பு 2-3 மாதங்களுக்கு முன்னாலேயே கூட தொடங்கி இருக்க வாய்ப்பு இருக்கு. சார், இப்போ இருக்கிற இயக்குநர்கள் ஒரு படத்துடைய முதல் பாகத்தில் உருவாக்குற ஸ்க்ரீன் பிளேவை 2 பாகத்தில் உருவாக்க தவறிடுறாங்களே, அதுக்கான காரணம் என்ன? உதாரணத்துக்கு மாவீரன் மற்றும் ஜெயிலர் படத்தை சொல்லலாம். படத்தை முடிக்க தெரியாமல் முடிச்ச மாதிரி எனக்கு தோணுது, இதை பற்றி உங்களுடைய கருத்துன்னு US-ல இருந்து கணேஷ் கேட்டிருக்காங்க. எந்த இயக்குனரும் படத்துடைய முற்பகுதியை சிறப்பாக அமைச்சிட்டு பிற்பகுதியை சுமாராக அமைச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கடுமையாக உழைக்கத்தான் செய்கிறாரு. சில படங்களில் படத்துடைய பிற்பகுதி சரியாக அமைவதில்லை, அவ்வளோதான். சரி, இப்பவும் பொள்ளாச்சியில முன்ன மாதிரி திரைப்படங்களுடைய படப்பிடிப்புகள் நடக்குதா? பொள்ளாச்சியில ஷூட் பண்ண என்ன ஸ்பெஷல்னு மதுரையிலிருந்து பிரபு கேட்டிருக்காங்க. பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் இயற்கை அழகு நிறைந்த ஒரு ஊர் தான் பொள்ளாச்சி. ஒரு பக்கம் மலை, இன்னொரு பக்கம் ஆறுன்னு பார்க்கறதுக்கே ரம்யமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவுடைய படப்பிடிப்புகள் பார்த்தீங்கன்னா 50% படப்பிடிப்பு பொள்ளாச்சியில் நடைபெற்று கொண்டிருந்தது. ஆனால் இப்போ சமீப காலமாக பொள்ளாச்சியிலே படப்பிடிப்புகள் வெகுவாக குறைந்து விட்டன. கடலோர கவிதைகளில் நடிகர் சத்யராஜுக்கு அம்மாவா வர நடிகை யாரு, அவங்க இப்போ எங்க இருக்காங்கன்னு ஜெர்மனிலேருந்து புஷ்பக் கேட்டிருக்காங்க. அலையில் ஓயில் படத்தில் கார்த்திக்கு அம்மாவாக நடித்த கமலா காமேஷ் தான் சத்யராஜுக்கு அம்மாவாக கடலோர கவிதைகள் படத்தில் நடிச்சிருந்தாங்க. இப்போ தன்னுடைய மகளான உமா ரியாஸ் கானோடு ஆனந்தமாக வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க கமலா காமேஷ். இயக்குனர் மணிரத்னம் உலகநாயகன் கமல்ஹாசன் இணையற படத்துடைய அப்டேட் ஏதாச்சும் இருக்கான்னு US-ல இருந்து சூர்யா கேட்டிருக்காங்க. மணிரத்னமும் கமல்ஹாசனும் இணைந்து உருவாக்க இருக்கின்ற படத்துடைய படப்பிடிப்பு அடுத்த மாதம் தொடங்கிடும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ இருக்கின்ற சூழ்நிலையை பார்க்கும்போது அந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடங்குவதற்கு இன்னும் சற்று காலம் ஆகும்னு நினைக்கிறேன். சார், ஒரு திரைப்படம் எவ்வளவு வசூல் பண்ண மக்களுக்கு என்ன, எதனால ப்ரொடியூசர்ஸ் அண்ட் சினி டிராக்கர்ஸ் தொடர்ந்து ஒரு நாள் வீக்கெண்ட் அண்ட் வீக் டேஸ் உடைய கலெக்ஷன் ரிப்போர்ட்ஸ் பகிர்ந்துட்டே இருக்காங்கன்னு பாண்டிச்சேரியிலிருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. படத்துடைய வசூல் நிலவரத்தை தயாரிப்பாளர் வெளியிடுகின்ற போக்கு அப்படின்றது இப்போது தொடங்கியதாக சொல்ல முடியாது. நாடோடி மன்னன் காலத்திலிருந்தே அது இருந்திருக்கு. ஆனாலும் இப்போ மாதிரி தினத்துக்கு ஒரு அப்டேட் கொடுத்தது அப்போல்லாம் இல்லை. இப்போ ஊடகங்கள் பெருகிவிட்ட காரணத்தினால அப்படிப்பட்ட அப்டேட்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் தாண்டி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துடைய வசூல் நிலவரத்தை தெரிந்து கொள்வதில் தான் இப்போ மிகப்பெரிய ஆர்வம் காட்டுகிறார்கள். சார், இப்போ இருக்க சூழ்நிலையில் ஒரு பெரிய படத்துக்கு நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்ணாதான் அந்த மக்கள்கிட்ட போய் சேருது. அப்படி இருக்க ஜெயிலர் படத்துக்கு ஆடியோ லான்ச் தவிர வேறு எந்த ஒரு ப்ரொமோஷன்ஸுமே செய்யலையே, அப்படி இருந்தும் மக்கள் இவ்வளோ பெருசாக அதை கொண்டாடுறதுக்கான காரணம் என்னன்னு மதுரையிலிருந்து விஜய் கேட்டிருக்காங்க. முன்னணி கதாநாயகன் நடிக்கின்ற படங்களுக்கு பெரிய விளம்பரங்கள்லாம் தேவையில்லை. அவங்களே அந்த படத்துக்கு ஒரு பிராண்ட் அப்படின்றதுனால அந்த படம் வெகு சுலபமாக ரசிகர்களை சென்றடைந்து விடுகிறது. சாதாரண நடிகர்களுடைய படங்களுக்கு தான்
அதிகமான விளம்பரங்கள் தேவை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பின்னாலே எவ்வளோ பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட நடிகருக்கு அதிகமான விளம்பரம் இல்லைனாலும் அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெறத்தானே செய்யும். சரி, எஸ்கே 21 படத்துக்காக நடிகர் சிவகார்த்திகேயன் சிக்ஸ் பேக்ஸ் வச்சு ஃபிசிக்கை நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வரதா சொல்கிறாங்களே, அது உண்மையான ராணிப்பேட்டிலிருந்து மனு கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனுடைய தயாரிப்பிலும் ராஜ்குமார் பெரியசாமியுடைய இயக்கத்திலும் சிவகார்த்திகேயன் நடிக்கின்ற படத்தில் அவர் இராணுவ வீரராக நடிக்கிறார். அதனால் அந்த படத்தில் சிக்ஸ் பேக்கில் அவர் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. சமீபத்தில் நடிகர் ரகுவரனுடைய சகோதரர் பேட்டி ஒன்று பார்த்து அவர் பார்க்கவே உண்மையான வில்லன் மாதிரி இருக்காரு, அவர் படங்களில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டான்னு ஃப்ரான்ஸ்லேருந்து ரசிகன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி ரகுவரனுடைய சகோதரர் பார்ப்பதற்கு வில்லன் தோற்றத்தில் தான் இருக்காரு. அதனால் ஏதாவது ஒரு இயக்குனர் அவரை படத்தில் பயன்படுத்தினார்னா நிச்சயமாக அவர் நடிக்கக்கூடும். ஆனால் ரகுவரன் மாதிரி நடிக்க முடியுமா அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. இசையமைப்பாளர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி பிற மொழிகளில் இசையமைச்ச முதல் திரைப்படம் எதுன்னு ஆரணியிலிருந்து பாபு கேட்டிருக்காங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தியும் இசையமைத்த முதல் வேற்றுமொழி படம்னா அது மா கோபி அப்படின்ற ஒரு தெலுங்கு படம் தான். அந்த படத்தில் சித்தூர் நாகையாவும் ஜி வரலட்சுமியும் ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. விஸ்வநாத ராமமூர்த்தி சேர்ந்து இசையமைத்த முதல் தெலுங்கு படம் அது. ஆனால் விஸ்வநாதன் தனியாக ஏற்கனவே ஒரு வேற்றுமொழி படத்துக்கு இசையமைத்திருக்காரு, அது ஜெனோவா என்ற திரைப்படம். அதுதான் எம்எஸ் விஸ்வநாதன் தனியாக இசையமைத்த முதல் திரைப்படம். அந்த படத்தை பொறுத்தவரைக்கும் அது தமிழ் மலையாளம் ஆகிய இருமொழிகளிலே தயாராகியது. இருமொழிக்கும் எம்எஸ் விஸ்வநாதன் தான் இசையமைப்பாளர். சமீபத்தில் சந்நிதியால் நடித்து ஹிந்தியில் ரிலீஸ் ஆன கதாட்டோ திரைப்படம் இந்திய சினிமாவில் எல்லா சாதனைகளையும் முறியடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? நீங்கள் அந்த திரைப்படத்தை பார்த்துட்டீங்களான்னு சிவா கேட்டிருக்காங்க. கதாட்டோ திரைப்படத்தை நான் இன்னும் பார்க்கல. சமீப காலமாக துவண்டு போயிருந்த இந்தி படங்களுக்கு புத்துயிர் கொடுத்த படமாக கதா 2 அமைந்திருக்கிறது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. மிகப்பெரிய வசூல் சாதனையை அந்த படம் செய்து கொண்டிருக்கிறது. சார், ஜெயிலர் திரைப்படத்துடைய கதையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பங்கிறது தானே திருப்பூர்லேருந்து ராஜு கேட்டிருக்காங்க. ஜெயிலர் திரைப்படத்தினுடைய திரைக்கதையில் முழுமையாக ரஜினிகாந்துடைய பங்கு இல்லைனாலும் நிச்சயமாக ஆங்காங்கே கொஞ்சம் அவருடைய பங்கு இருந்திருக்க கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரஜினிகாந்தை பொறுத்தவரைக்கும் கதை விஷயத்தில் அவர் நல்ல ஆற்றல் பெற்றவர். அதனால் ஆங்காங்கே சில யோசனைகளை அவர் சொல்லியிருக்க கூடும்னு நினைக்கிறேன். சரி, இப்போலாம் ஒரு படத்துடைய டைட்டிலை கடைசியாக தான் வெளியில் சொல்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின்ஸ் கூட அக்ரிமெண்ட் போடும்பொழுது அதில் உண்மையான டைட்டில் இருக்குமா அல்லது ஒர்க்கிங் டைட்டில் தான் இருக்குமான்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. பெரும்பாலும் நட்சத்திரங்களை ஒப்பந்தம் செய்யும்போது அந்த படத்துடைய பெயரை முடிவு செஞ்சிருக்க மாட்டாங்க. அதனால் ஒப்பந்தத்திலே படத்துடைய பெயர் இடம் பெற்றிருக்காது. சமீபத்தில் ஜெயிலர் திரைப்படத்தை பார்த்தேன், அதில் பிறமொழி கலைஞர்களை சரியாக பயன்படுத்தலன்னு நினைக்கிறேன். படத்துடைய வசூல் மற்ற மாநிலங்களில் பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்கள பயன்படுத்தின மாதிரி எனக்கு தோணுது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு தலையாம்பலம் வந்து செல்வம் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருப்பது மிகச்சரியான கருத்து. உங்களுடைய கருத்து தான் என்னுடைய கருத்தும். மற்ற மொழி நடிகர்கள்னா சாதாரண நடிகர்கள் இந்த படத்தில் அவங்க கொண்டு வரல. அந்தந்த மாநிலங்களே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நடிகர்களை கொண்டு வந்திருக்காங்க. மலையாள பட உலகத்தை எடுத்துக்கிட்டோம்னா அங்கே சூப்பர் ஸ்டாராக இருப்பவர் மோகன்லால், அது மாதிரி கன்னட பட உலகிலே சிவராஜ்குமாருக்கு என்று ஒரு தனி மரியாதை இருக்குது. அப்படிப்பட்ட நடிகர்களை நடிக்க வைக்கும்போது அவங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கோப் இருக்கிற மாதிரி ஒரு சீன்கள் அமைந்திருந்தால் அந்த படம் இன்னும் எங்கேயோ போயிருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆரூர் தாஸ் சாருடைய வசனம் மற்றும் திரைக்கதைக்கு மாநில விருதுகள் கிடைச்சிருக்கா? அவர் இதுவரையிலும் எத்தனை திரைப்படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு ஹொசூர்லேருந்து விஜய் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே 40 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய திரைக்கதை வசனகர்த்தா தான் ஆரூர் தாஸ். இந்த 40 வருடங்களில் 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு அவர் திரைக்கதை வசனம் எழுதியிருக்கிறார். ஆனால் இதில் என்னென்னா எந்த ஒரு படத்துக்கும் தமிழக அரசு அவருக்கு எந்த ஒரு விருதையும் இதுவரையிலே தரவில்லை. ஆனால் அதையெல்லாம் ஈடுகட்டுகின்ற விதத்தில் கலைஞருடைய பெயராலே வழங்கப்படுகின்ற கலைஞர் கலைத்துறை வித்தகர் விருது அப்படின்ற விருதை கலைஞருடைய பிறந்த தினத்தன்று அவருடைய வீட்டுக்கே சென்று வழங்கினார் நம்முடைய முதல்வரான MK Stalin. சார், நடிகர் விஜயோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் யாருன்னு தெரிஞ்சால் சொல்ல முடியுமான்னு சிதம்பரம்லேருந்து கணேஷ் கேட்டிருக்காங்க. நிச்சயமாக விஜய்க்கு பிடித்த இசையமைப்பாளர் என்று ஒருவர் இருப்பார். ஆனால் அந்த பெயரை விஜய் வெளியில் சொல்வாரா? அவருடைய படங்களிலே பல முக்கியமான இசையமைப்பாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இவர் ஒரு குறிப்பிட்ட இசையமைப்பாளருடைய பெயரை சொல்லி அவருடைய இசை தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னார்னா மற்ற இசையமைப்பாளருக்கு ஒரு சின்ன வருத்தம் ஏற்படாதா? சந்திரமுகி பார்ட் 2 சோலோ ரிலீஸா அல்லது மார்க்கண்டேய திரைப்படத்தோடு சேர்ந்து ரிலீஸ் ஆகுமான்னு காஞ்சிபுரம் வந்து சரவணன் கேட்டிருக்காங்க. வருகின்ற விநாயகர் சதுர்த்தி என்று சந்திரமுகி பார்ட் 2 திரைப்படம் வெளியாகிறது. அதே சமயத்தில் விஷாலுடைய மார்க் ஆண்டனி படமும் வெளியாகிறது. சார், 10 கோடியில் படம் எடுத்து 50 கோடி பிஸ்னஸ் தரப்படமும் 200 கோடியில் படம் எடுத்து 300 கோடி பிஸ்னஸ் தரப்படமும், இந்த ரெண்டு படங்களில் எது ப்ரொடியூசருக்கு ப்ராஃபிட் தரும்னு புனேலேருந்து பிரவீன் கேட்டிருக்காங்க. 200 கோடி ரூபாய் செலவிலே தயாராக இந்த திரைப்படம் 300 கோடி ரூபாய் வசூல் செய்ததுன்னா அந்த படத்தினுடைய லாபம் அப்படின்றது 1/2 மடங்கு. அதே சமயத்தில் 10 கோடி ரூபாய் தயாராக தயாராகின்ற ஒரு திரைப்படம் 50 கோடி ரூபாயை வசூல் செய்ததென்றால் அந்த படத்தினுடைய லாபம் அப்படின்றது 4 மடங்கு. எது அதிகம் அப்படின்றத
நீங்களே தீர்மானிச்சுக்கங்க. அடுத்து இன்று ஒரு தகவல், சில திரைப்படங்கள் உருவான சூழ்நிலை பற்றிய தகவல்கள் எல்லாம் கேட்கும்போது மிகப்பெரிய ஆச்சரியம் நமக்குள்ளே தோன்றுவதை தவிர்க்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு தகவலை தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளியிருக்கிறேன். இருவருள்ளம் திரைப்படத்தை தொடர்ந்து நடிகரும் சிவாகணேசன் வைத்து ஒரு திரைப்படத்தை தயாரித்து இயக்க வேண்டும் என்று விரும்பினார் எல்வி பிரசாத். அந்த படத்துக்கு ஆர்வதாஸ் வசனம் எழுத வேண்டும் என்பது அவருடைய ஆசையாக இருந்தது. அதற்காக ஒரு தெலுங்கு படத்துடைய உரிமையும் வாங்கி வைத்திருந்த எல்வி பிரசாத் அந்த படத்தை ஆர்வதாஸுக்கு போட்டு காட்டினார். அந்த படம் ஆர்வதாஸுக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நான் வசனம் எழுத விரும்பலை, இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன், இந்த கதையை தான் எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் முடிவு செய்திருந்தீங்கன்னா என்ன விட்டுருங்க, வேறு ஏதாவது ஒரு கதாசிரியரை பயன்படுத்திக்கங்க, வேறு கதையை நீங்கள் படமாக்கிறதா இருந்தால் நான் வசனம் எழுதி தருகிறேன் என்றார் ஆர்வதாஸ். இல்லை இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அடுத்த படத்துக்கு நீங்கள் தான் வசனம் முடிவு பண்ணிட்டேன், அதனால் இந்த கதை வேணால் வேறு கதை பார்ப்போம் அப்படின்னார் எல்வி பிரசாத். அதைத் தொடர்ந்து வேறொரு கதையை தேர்ந்தெடுத்து அந்த கதையை பார்க்க வரும்படி ஆர்வதாஸை அழைத்தேன். அந்த படம் இருக்க அது ஒரு மராத்தி திரைப்படம், அங்கங்கே வெட்டுப்பட்டு ஏறக்குறைய 9-10 அடி படம் தான் இருந்தது. படத்தை எல்வி பிரசாதும் ஆர்வதாஸும் பார்த்து முடித்தாங்க. அந்த படத்தை பார்க்கும்போதே அந்த படம் சம்பந்தப்பட்ட பல காட்சிகள்லேருந்து எக்ஸ்டென்ஷன்கள் வந்து இவருக்கு தோன்ற ஆரம்பித்தது. ஒரு ஏறக்குறைய ஒரு முழு திரைக்கதையை அந்த படம் பார்த்து முடியும் போதே தயார் செய்து விட்டார் ஆர்வதாஸ். எப்படி இருக்குது படம், இதை தமிழில் தயாரிக்கலாமா என்று எல்வி பிரசாத் கேட்டபோது தாராளமாக தயாரிக்கலாம், ரொம்ப அருமையாக வரும் என்றார் ஆர்வதாஸ். படமே 9-10 அடி தான் இருந்தது, எப்படி 16-10 அடிக்கு கதை பண்ணுவீங்க என்று எல்வி பிரசாத் ஆர்வதாஸை பார்த்து கேட்டபோது, இந்த படம் ஓடிக்கிட்டு இருந்தபோதே பல காட்சிகள் என் மனதிலே தோன்றின, ஏறக்குறைய ஒரு திரைக்கதையை நான் தயார் பண்ணிட்டேன், உங்களுக்கு இந்த கதையை சொல்கிறேன்ட்டு ஒரு வாரத்திலே அந்த கதையை எல்வி பிரசாத்துக்கு சொன்னார் ஆர்வதாஸ். சொல்லி முடித்து விட்டு இன்னொரு விஷயத்தையும் சொன்னார், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது கதாநாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள படம், அதனால் நடிகர் தினம் சிவாகணேசன் நடித்தால் சரியாக வராது என்றார் ஆர்வதாஸ். உங்கள் கருத்து தான் என்னுடைய கருத்தும், நீங்கள் பண்ணியிருக்க இந்த கதைக்கு நிச்சயமாக சிவாஜி பொருத்தமாக இருக்க மாட்டார், அவருடைய பாத்திரம் மிகவும் சிறியதாக இருப்பதனால் அவரை நடிக்க வைக்கிறது சரியாகவும் இருக்காது என்று சொன்ன எல்வி பிரசாத், யாரை கதாநாயகனாக போடலாம், யாரை கதாநாயகியாக போடலாம் அப்படின்னு ஆர்வதாசிடம் கருத்து கேட்டார். ஸ்ரீதர் காதலிக்க நேரமில்லை அப்படின்ற படத்தில் ரவிச்சந்திரன் அப்படின்ற ஒரு இளைஞரை அறிமுகப்படுத்தியிருக்கார், ரொம்ப அழகாக நடிக்கிறாரு, நல்ல நடனம் ஆடுறாரு, அவர் இந்த படத்துடைய கதாநாயகனாக ஒப்பந்தம் பண்ணலாம். அதே மாதிரி கற்பகம் திரைப்படத்திலே கே.எஸ். கோபாலகிருஷ்ணன், கே.ஆர். விஜயா என்ற ஒரு கதாநாயகி அறிமுகப்படுத்தியிருக்கார், அந்த கதாநாயகி இந்த கதைக்கு மிகவும் பொருத்தமாக இருப்பார் என்றார் ஆர்வதாஸ். அவருடைய யோசனையை ஏற்றுக்கொண்ட எல்வி பிரசாத் அதே மாதிரி ரவிச்சந்திரன், கே.ஆர். விஜயா ஆகிய இருவரையும் ஒப்பந்தம் செய்து எடுத்த திரைப்படம்தான் இதய கமலம். அந்த படம் எப்படிப்பட்ட வெற்றி படமாக அமைந்தது அப்படின்றத நான் சொல்லி தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா என்ன? இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.